நம்பூரவர்கள் அனைவருக்கும் வில்லேஜ் ஸ்குவாடின் சார்பாக இனிய இரவு வணக்கத்துடன். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு ஜங்ஷனா வாங்க. ஈரோடு ஜங்ஷனு ஒரு ஈரோடு ஜங்ஷனாக ஒரு சும்மா வீடியோவாக பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்துருக்கேன்னா, நைட்டு 10:20 போட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்கு வர போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆல் க்ளிக் பண்ணிங்கன்னா போகிற வீடியோலாம் அப்டேட் ஆகும். நம்ம வீடியோக்கு வரணும் அதுதான் ஹிந்தி ஹிந்திக்காரங்க வரணும். நம்ம எங்கே இருக்கோன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் பஸ் ஸ்டாப்புக்கு போக போகிறோம். ரெண்டு சைடு நல்ல பார்த்து இருக்கு. ரயில்வே என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் வீடியோ இருக்கும். பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டில் வரவங்க தங்கிறதுக்கு டாமினேட் ரயில்வே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும், 12 மணி இருக்கும். பக்கத்துலேயே மிட் நைட்டில் போகணும்னு நினைக்கிறவங்க பக்கத்துலேயே ஒரு தியேட்டர் இருக்குது. வாங்க அந்த தேட்டரை காமிக்கலாம். அந்த தேட்டர் படம் பார்த்துட்டு 12 செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு 12:01 குறிப்பு போட்டுக்கலாம். சண்டிகாவில் பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த பரத் படம் ஓடிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கும்போது இதான் அந்த தேட்டர் ஸ்ரீ சண்டிகா. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன், ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் உங்களோட என்ட்ரன்ஸில் போயிட்டு இருக்கோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோ ஸ்டாண்ட், மிட் நைட்டில் எனி டைம் ஆட்டோ ரெடியில் இருக்கும். எனிடைம் பேமெண்ட் எடுக்கலாம். நார்த் இண்டியன்ஸ் தான், எங்கே பார்த்தாலும் வனமானங்களை தவிர அட்டாமிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவங்க இல்லாத இடமே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியில் வந்தால் இங்கே பிக்கப் இருக்கும், ரெட் டாக்ஸி
பஸ்ஸு பிக்கப்பு கார் பிக்கப்பு எல்லாம் வடமாநிலத்து காரணம் எல்லாம் தமிழ்நாட்டே வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க. இனி அவனுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கோம்.